இந்தியாவுக்கு 69% இடஒதுக்கீட்டு வழக்கை மாற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் அனைத்து காவல் நிலையங்களிலும் இந்த ஆண்டுக்குள் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது. தனது பாட்டி இந்திரா காந்தியால் அமல்படுத்தப்பட்ட நெருக்கடி நிலை என்பது முற்றிலும் தவறான ஒன்று என்று காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மருத்துவமனைக்கு செல்லாமல் கொரோனா தடுப்பூசியை வீட்டில் வைத்து போட்டுக் கொண்ட கர்நாடக அமைச்சர் பி சி பட்டேலின் விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவிலிருந்து புதிதாக 40 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. மே மாதத்துக்குள் 142 நாடுகளுக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்துகளை இலவசமாக விநியோகிக்க உலக சுகாதார அமைப்பு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் வெள்ளை மாளிகையில் ராணுவ அலுவலக இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மஜு வர்கிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆறு முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற மேரிகோம் சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் போட்டியில் பணத்துக்குதான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்றும் கிரிக்கெட் பின்னால் சென்றுவிட்டது என்றும் தென்னாப்பிரிக்க வீரர் ஸ்டெய்ன் வருத்தம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றில் மருத்துவ கழிவுகளையும் கோழி கழிவுகளையும் கொட்டி வருவதால் கரையோரத்தில் உள்ள செஞ்சி ஊரணித்தாங்கல் மற்றும் வீடூர் அணைக்கட்டு வரை 20 கிராமங்களில் குடிநீர் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செஞ்சியில் மருத்துவ கழிவுகளை சிலர் முறையாக பேரூராட்சி குப்பை சேகரிப்பவர்களிடம் ஒப்படைக்காமல் செஞ்சி சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் மற்றும் திருவண்ணாமலை ரோட்டில் உள்ள பி ஏரியில் கொட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேல்களவாய் ரோட்டில் சங்கராபரணி ஆற்றின் தரைப்பாலத்தில் இரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் பயன்படுத்தப்பட்ட சிரஞ்சிகள், உபயோகிக்கப்பட்ட மருந்துகள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை ஓடுகின்ற ஆற்றில் கொட்டியுள்ளனர். இதே பகுதியில் சிலர் தொடர்ந்து கோழி கழிவுகளை கொட்டி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் ஆற்று நீர் மாசடைவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே சங்கராபரணி ஆற்றில் மருத்துவ கழிவுகள் மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் கொட்டுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து மருத்துவமனைகளில் ஆய்வு செய்து முறையாக மருத்துவ கழிவுகளை தனிமைப்படுத்தி பேரூராட்சி துப்புரவு பணி ஊழியர்களிடம் கொடுக்க வேண்டும் என்றும் விழிப்புணர்வு மேற்கொள்ள வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் அதிமுகவின் சார்பில் 500 ரூபாய் வேட்டி, சேலை, ஒரு தட்டு போன்றவற்றை வழங்கினர். இதைத் தொடர்ந்து 4 வழக்குகள் அதிமுகவினர் மீது பதிவு செய்யப்பட்டு சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் கிராம பகுதிகளில் ஒரு குடும்பத்திற்கு 25 கோழிக்குஞ்சுகள் வழங்கப்படுவதாக அப்பகுதியில் இருந்த சிலர் தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். 4500 கோழிக்குஞ்சுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வாக்காளர்களுக்காக கொண்டுவரப்பட்டதாக என விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் வாழ ஒக்கூர் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்காக
கடந்த 2008 ஆண்டு வாழவுக்கூர், நரிமணம், முட்டம் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு மின் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டது. நிலையம் தொடங்கப்பட்டவுடன் வாழவுக்கூர் கிராமத்தை தத்தெடுத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நிலையில் பல ஆண்டுகள் ஆகியும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனர். வேலை வாய்ப்புக்கான வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ள மக்கள் வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ஒன்றரை ஆண்டு காலம் நாங்கள் மரியாதையாக அரசிடம் அணுகி மனு கொடுத்து ஒரு மனுவுக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு காணவில்லை, ஒரு உறுதியான முடிவும் எட்டப்படவில்லை. இறுதிக்கட்டமாக நாங்கள் இந்த கருப்பு கொடி ஏந்தி தேர்தலை புறக்கணிப்போம், இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கோம் என்று இறுதியாக முடிவெடுத்து கொண்டு நாங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை முற்றிலும் புறக்கணிப்போம் என்ற முடிவோடு கடைசியாக வேறு வழியின்றி இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்காக நாங்கள் கருப்பு கொடி ஏந்தி போராடுவோம். பாலவுக்கூர் கிராமத்தில் வந்து கேவிகே நாகை பவர் பிளான்ட் நிறுவனம் இருக்குது. அதில் வந்து நிலக்கரி மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால் இங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து குழந்தைகளும் வயசானவர்களும் நிறைய பாதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த போராட்டம் பண்ணுறோம். எல்லார் வீட்லேயும் கருப்பு கொடி ஏற்றி தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள 12 ஊராட்சிகளின் உள்ளாட்சித்துறை தென்காசி மாவட்டத்தின் கீழ் வருவதால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், கடந்த 13 ஆண்டுகளாக தங்கள் பகுதியை முழுமையாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் பலன் இல்லை எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் 12 ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 12 பஞ்சாயத்தைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் வந்து குருவிகுளத்துக்கும் தென்காசிக்கும் பல கிலோமீட்டர்கள் அலக்களிக்கப்பட்டிருக்கோம். அதனால் வந்து எங்களுடைய வாழ்வாதார உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வளர்ச்சியற்ற சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவி கொண்டிருக்கு. ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற 2021 தேர்தலில் நாங்கள் முழுமையாக 12 பஞ்சாயத்தைச் சேர்ந்த சுமார் 20 கிராம பொதுமக்கள் முழுமையாக புறக்கணிக்கிறோம் என்ற முடிவோடு நாங்கள் இருக்கிறோம். 5 மாநிலங்களுக்கு இடையேயான துப்பாக்கி சுடும் போட்டியை சென்னை போலீஸ் கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் தொடங்கி வைத்தார். சென்னை ஆவடியை அடுத்த வீராபுரத்தில் தமிழ்நாடு அளவிலான 46வது துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்று வருகிறது. இதனை சென்னை போலீஸ் கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் பங்கேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் கரைசல் மூலம் சுமார் 25 மீட்டர் உள்ள இலக்கை குறிபார்த்து சுட்டு வீழ்த்தினார். இந்த மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் என 900க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று துப்பாக்கி சுடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு 8ஆம் தேதி இந்திய அளவில் நடைபெறவுள்ள போட்டியில் பங்குபெற வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை ரைபிள் கிளப் செயலாளர் ராஜசேகர பாண்டியன் கூறுகையில், வேற எந்த ஸ்போர்ட்ஸையும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சப் ஜூனியராக இருக்கிற 10 to 15 அந்த யங் ஏஜில் இருக்கிறவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போகிறதுக்கு உண்டான ஸ்விம்மிங் அஃப்கோர்ஸ் இருக்குது. ஷூட்டிங் இஸ் ஆல்சோ ஒன் வேர் யூனோ அட் அ யங் ஏஜ் தே கேன் அச்சீவ் மோர். நதிகளை பாதுகாக்க வலியுறுத்தி ரோட்டரி கிளப் சார்பாக கார் பேரணி தொடங்கியுள்ளது. சென்னையில் தொடங்கி குடகுமலை வழியாக காவிரி பூம்புகார் பட்டினம் வரை இந்த கார் பேரணி நடைபெறவுள்ளது. 3 பெண்கள் கலந்து கொண்டுள்ள இந்த விழிப்புணர்வு பேரணியில் மொத்தம் 1873 கிலோமீட்டர் தொலைவை 6 நாட்களில் கடக்க உள்ளனர். மக்களிடம் மரம் வளர்ப்பதை வலியுறுத்தவும் தண்ணீர் சேமிப்பதை வலியுறுத்தவும் இந்த பேரணியை நடத்துவதாக ரோட்டரி கிளப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ரோட்டரி கிளப் சார்ட்டர் சிவபாலதேவி ராஜேந்திரன், கலைமாமணி, நல்லிக்குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பெண் ஐபிஎஸ் அதிகாரியை தடுத்து நிறுத்தி, தடுத்து நிறுத்தி, தடுத்து நிறுத்தி, தடுத்து நிறுத்தி, வாகனத்தை தடுத்து நிறுத்தி, வாகனத்தை தடுத்து நிறுத்தி. பெண் ஐபிஎஸ் அதிகாரியிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ததாக சிறப்பு டிஜிபி மீது புகார் அளிக்கப்பட்டது. புகார் அளிக்க சென்னை சென்ற பெண் ஐபிஎஸ் அதிகாரியை வழியிலேயே மடக்கி மிரட்டியதாக செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து பெண் ஐபிஎஸ் அதிகாரி புகார் மனு அளித்தார்.
வழக்கினை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்குமாறு டிஜிபி திருபாதி உத்தரவிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோரை கைது செய்யக்கோரி செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சார்பில் நீதிமன்றம் வளாகத்தில் 40க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போட்டுதான் ஆகணும். ஆனால் போட்டாருனா ஒரு இதில் நம்பிக்கை தான் இருக்கு எல்லாருக்குமே. காரணம் இவங்க வந்தால் செய்வாங்க, அவங்க வந்தால் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை பொய்யாக்கிறது அவங்களுக்கு வேலையாகவே இருக்குது. அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. இவங்க வந்தால் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம், அது பொய்யாயிடுது. சரி, அவங்க வந்தால் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம், அதுவும் பொய்யாயிடுது. ஜாப் அதுதான் மெயினாக எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க தானே. இல்லை இப்போ ஸோ அது யாரு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதுதான் மெயினாக. அதுதான் இப்போ விலைவாசி எல்லாமே ஏறி போச்சுமா. அது யார் ஒருத்தங்க இதுவாக பண்ணுறாங்களோ அவங்களதான். கட்சியின் அடிப்படையில் தான் வாக்குறுதி வச்சு தான் ஓட்டு போகலாம் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஜாதியும் கிடையாது, எந்த கர்மமும் கிடையாது. நம்மளை பொறுத்த நம்ம நல்லாட்சி இருக்கா அது போல தான் போட முடியுமே தவிர மற்றவரு வேறு எதுவும் போட முடியாது. ஏன்னா வாக்குறுதி அப்படின்றது ஏன்னா சொல்கிறாங்க நடக்காது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் வந்தோம்மா நம்மளுடைய நிலைமைன்னா ஓட்டு போடணும், அவ்வளோதான் ஓட்டு போடுறோம். யார் கேண்டிடேட் டிபெண்ட் பண்ணி யார் நல்லது செய்கிறாங்க அவங்களுக்கு போடுவோம். கண்டிப்பாக நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போடணும். காசுக்காக வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. நமக்கு எது எது நல்லாச்சு நல்லபடியாக நடக்குமோ அதுக்கு நம்ம நல்லபடியாக ஓட்டு போட்டால் போதும். மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தா போடலாம். அதுவும் இல்லாமல் அவங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் போடணும். பெண்கள் பாதுகாப்பு தான் இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ பெண்கள் பாதுகாப்புக்கு யார் அந்த ஹோப் கொடுக்குறாங்களோ அது அவங்க தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து இப்போ வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பேசிக்காக வந்து இப்போ வந்து பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ அது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். கோவிலாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி உக்கிர பாண்டியன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது வயல்களில் உழவு பணி செய்து கொண்டிருந்த போது 10க்கும் மேற்பட்ட மைல்கள் நீரின்றியும் இறை தேடியும் கோவிலாங்குளம் வயல்களில் சுற்றித் திரிந்ததை கவனித்துள்ளார். இதை பார்த்து மனமிறங்கிய உக்கிர பாண்டியன் தான் விதைக்க வைத்திருந்த நெல் அரிசி உள்ளிட்ட இறைகளையும் அவை அருந்த குடிநீரையும் அருகில் சென்று வைத்துள்ளார். அவரை கண்டு விலகி ஓடாமல் அனைத்தும் வந்து இறையை உண்ண ஆரம்பித்தன. இதனால் தொடர்ந்து அவர் மயில்களுக்கு உணவளித்து வருகிறார். மயில்களை கூ கூ என கூவி அவர் அன்பாக அழைப்பதை கேட்டு குழந்தைகளைப் போல நாள்தோறும் வந்து உக்கிர பாண்டியன் வைக்கும் இறையை சாப்பிட காலையில் தயாராக ஓர் இடத்திற்கு வந்து மயில்கள் நிற்பது வழக்கமாகிவிட்டது. தற்போது தொடர்ந்து 10 ஆண்டுகளாக தன் வறுமையையும் பொருட்படுத்தாமல் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மயில்களுக்கு தினம்தோறும் உணவும் நீரும் வழங்கி வருவதை தன் கடமையாக நினைத்து பராமரித்து வருகிறார். நமது நாட்டின் தேசிய பறவையான மயிலினம் தண்ணீர் இறை தேடி சுற்றித் திரிந்தது தனக்கு மிகுந்த வருத்தம் அளித்த நிலையில் அவற்றிற்கு உணவளித்த பிறகு தற்போது மனநிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கிறார் உக்கிர பாண்டியன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள தனுஷ்கோடி எம்ஆர் சத்திரம் கடற்கரையில் இருந்து அரிச்சல் முனை கடற்கரை வரை ஆமைகள் முட்டையிட்டு சென்றுள்ளதா என்பதை கண்டறிய வனத்துறையின் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வேட்டை தடுப்பு காவலர்களின் இந்த தேடும் பணிக்கு வனசரகர் வெங்கடேஷ் தலைமை தாங்கினார். அப்போது அரிச்சல் முனை கடற்கரை பகுதிகளில் 4 வெவ்வேறு இடங்களில் ஆமைகள் இட்டுச் சென்ற 450 முட்டைகளை வனத்துறையினர் சேகரித்தனர். சே
சேகரித்த ஆமை முட்டைகளை வனத்துறையினர் எம்மாச்சத்திரம் கடற்கரையில் உள்ள ஆமை குஞ்சு பொறிப்பகத்தில் மணலில் பாதுகாப்பாக புதைத்து வைத்தனர். இதுகுறித்து மண்டபம் வனசரகர் வெங்கடேஷ் கூறுகையில், தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இட்டுச் சென்ற 450 ஆமை முட்டைகளை சேகரித்து குஞ்சு பொறிப்பதற்காக பொறிப்பகத்தில் வைத்து உள்ளதாகவும், கடந்த ஆண்டு 7000 முட்டைகள் சேகரிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கடந்த 2 மாதங்களில் சுமார் 8500 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு பொறிப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு டீ கடையில் அவரே டீ போட்டு பொதுமக்களுக்கு கொடுத்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தனது சொந்த தொகுதியான விராலிமலைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆட்டோ ஓட்டி சென்று பயணிகளை இறக்கி விடுவது, இருசக்கர வாகனத்தில் பயணித்து வாக்கு சேகரிப்பது உள்ளிட்ட நூதன செயல்களில் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஈடுபட்டு வருகிறார். அதேபோன்று தற்போது விராலிமலை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட இலுப்பூர் பகுதியில் பொதுமக்களை சந்தித்துவிட்டு வரும் வழியில் சாலையோரத்தில் இருந்த டீ கடைக்கு சென்று டீ கடை உரிமையாளரிடம் சிறிது நேரம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் பின்னர் அவரே டீ தயார் செய்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு வழங்கினார். தேர்தல் நேரங்களில் அமைச்சர் விஜயபாஸ்கர் இதுபோன்ற நூதன செயல்களில் ஈடுபட்டு வாக்காளர்களை கவர முயற்சி செய்வது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் அன்னதானம் பார்சல் முறையில் வழங்க கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று எதிரொலியால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவிலுக்குள் அன்னதானம் வழங்குவது நிறுத்தப்பட்டது. பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவிலுக்கு உள்ளேயே மதியம் 12 மணி அளவில் பார்சல் முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. ஓராண்டிற்கு பிறகு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவிலுக்கு உள்ளேயே அன்னதானம் பார்சலாக வழங்கப்படுவதால் பக்தர்களிடையே மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழா வருகிற மார்ச் 11 தேதி நடைபெறவுள்ளது. சிவராத்திரி தினத்தன்று விடிய விடிய நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளுக்கான பால், தயிர், இளநீர், பன்னீர், பழ வகைகள், தேன், மஞ்சள் பொடி, எண்ணெய், நெய் மற்றும் இதர அபிஷேக பொருட்களை மார்ச் 11 தேதி மாலைக்குள் பக்தர்கள் கோவில் உள்துறை அலுவலகத்தில் வழங்கலாம் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆன்மீக ஸ்தலமாகவும் சுற்றுலா ஸ்தலமாகவும் சுருளி அருவி விளங்குகிறது. கொரோனா எதிரொலியாக அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிக்கப்பட்டு உள்ள நிலையில் அருவியை பார்ப்பதற்கு மட்டுமே வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சுருளி அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் நுழைவு வாயில் பூத நாராயணன் கோவில் அருகே அதிகம் கூடுவதால் அப்பகுதியில் குப்பை கழிவுகள் அதிகமாக தேங்கி உள்ளதாகவும், முறையாக தூய்மைப்படுத்தாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சத்தியமங்கலம் பகுதியில் நக்சல் பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் பீக்கிரி பாளையத்தில் 5 கிலோ மான் இறைச்சி மற்றும் மான் கால்கள், கஞ்சா செடிகள் மற்றும் சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்திய பாத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சுருக்கு கம்பி வைத்து காட்டில் திரியும் மானை வேட்டையாடி அதன் இறைச்சியை வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்து வந்த மாரி, திப்பன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மானை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தும் சுருக்கு கம்பிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட இருவரும் சத்தியமங்கலம் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்காட்டில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள், பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடியக்கரை மற்றும் கோடியக்காடு கிராமத்திற்கு கடந்த ஒரு வாரமாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வழங்கப்படும் தண்ணீர் விநியோகிக்கப்படாததால் இரு கிராம மக்களும் குடிநீர் தண்ணீருக்கு சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு வாரமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கோடியக்காட்டில் இரு கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்கள் குடிநீர் ஆதாரம் ஒன்னே ஒன்றுதான், சுமார் 15-20 ஆண்டுகள் முன்பு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் நல்ல சிறப்பாக இருந்தது. ஆனால் குழந்தை கொஞ்ச காலமாக இந்த திட்டம் நடைமுறையில் சரியாக இல்லை, எங்களுக்கு குடிநீர் கிடைக்கல. இப்போ ஒரு சில மாதம் சுத்தமாக சரியில்லை, ஒரு 15 தண்ணி கிடையாது. எங்களுக்கு
இதையடுத்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள், குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள், காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அரியலூரில் கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் பொருளியல் துறை பேராசிரியரை கண்டித்து வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் பொருளியல் துறை பேராசிரியர் ஜெயக்குமார் கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கவில்லை எனவும் கடைசி 10 நாட்கள் மட்டுமே வகுப்பு எடுத்தார் எனவும் கல்லூரி மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று திருவாரூருக்கு பணியிடம் மாறுதல் வந்த நிலையில் அந்த கடிதத்தை வாங்க மறுத்துள்ளார் ஜெயக்குமார். இதனை கண்டித்து மாணவ மாணவிகளுடன் பேராசிரியர்களும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானல் நகரின் மத்தியில் அமைந்துள்ள தாலுகா அலுவலகத்தை சுற்றியுள்ள காலி இடத்தில் பூங்கா அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அலுவலகத்தை சுற்றியுள்ள காலி இடங்களில் மழைக்காலங்களில் புதர்கள் அதிகமாக வளர்ந்து கோடைக்காலம் தொடங்கும் சமயங்களில் புதர்கள் காய்ந்து விடுவது வழக்கம். அங்கு வருபவர்கள் சிலர் புகைப்பிடித்துவிட்டு தீக்குச்சிகளை புதர்களுக்குள் தூக்கி வீசுவதால் புதர்கள் தீப்பற்றி எரிவது வாடிக்கையாகி வருகிறது. தாலுகா அலுவலகத்தை சுற்றியுள்ள காலி இடங்களில் புதர்கள் வளர்வதை தடுக்க அப்பகுதியை பராமரித்து பூங்காவாக மாற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சின்ன நாடா கண்ட்ரியா? சின்ன நாடா சின்ன கண்ட்ரியா? வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. கால் சரியா கேட்காத, நீ என்ன எந்த ஊருக்கு கிட்டன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க சொல்லிடுவோம். ஏசியாவா யூரோப்பா? தெரியல. அண்டார்டிகா, ஆர்டிகா, ஸ்ரீலங்காவா? இல்ல, சிங்கப்பூர், மலேசியா, சாரி தெரியல, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், நெதர்லாண்ட். ஏர்லாண்ட் தான் முதல்ல சொல்லினேன், அப்புறம் அயர்லாண்டா? ஆஸ்திரேலியா? ஓ ஏமா, எதை க்ளூ தாங்கண்ணா? இஸ்ரேல் வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா சொல்லக்கூடாதுடா நம்ம. அது சிங்கப்பூர், புரூனே, தெரியலண்ணா. ஆப்பிரிக்கா? வேற என்ன? கியூபா, ஆஸ்திரேலியா, ஐயோ தெரியல. இத்தாலி? இத்தாலி, இத்தாலி நிறைய சின்ன சின்ன தீவுமா இருக்கு, தெரிஞ்ச இத்தாலி தான் சரி. வேட்டிகன் சிட்டின்னு நினைக்கிறேன். வேட்டிகன் சிட்டி, வேட்டிகன் சிட்டி, வேட்டிகன் சிட்டி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பூவரசன் பூக்கள், மர ரோஜாக்கள் வரிசையில் தற்பொழுது நீலகிரி மலர்கள் கொத்து கொத்தாக பூக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக பெருமாள் மலை கிராமத்திற்கு கீழாக உள்ள கீழ்மலை பகுதிகளில் நீலகிரி பூ மரங்கள் அதிகம் உள்ளன. இந்த மரங்களில் உள்ள இலைகள் முழுவதும் உதிரத் தொடங்கி மரம் முழுவதும் நீல வண்ண ஓவியம் வரைந்தது போல நீலகிரி மலர்கள் கொத்து கொத்தாக பூக்க தொடங்கியுள்ளது. காண்பவரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இனி வரும் வாரங்களில் மரம் முழுவதும் நீல வண்ண மணிகள் போல நீலகிரி பூக்கள் காட்சி தரும் என்றும், மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் வரை இந்த பூக்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை கவரும் என்றும் உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு முள்ளிப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள முள்ளிப்பட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியை இருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் பாலதண்டாயுதபாணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 750 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். வாடி வாசலில் இருந்து துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கி வருகின்றனர். இதனை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஏறி நிக்காதீங்க.
ஈரோட்டில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வாக்காளர் விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தொடங்கி வைத்தார். மக்கள் கூடும் இடங்களில் சென்று வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தில் குறும்படங்கள் திரையிடப்படவுள்ளன. கூகுள் பே, போன்பே போன்ற ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் மூலம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதையும் தடுத்திட தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட முதற்கட்டமாக 5% இவிஎம் இயந்திரங்கள் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 875,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். பொதுமக்கள் வந்து யாருக்காவது இவிஎம் எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படின்ற சந்தேகம் ஏதாவது இருந்தால் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த ஆஃபீஸ் அணுகி அவங்களுக்கு வந்து டிஸ்பிளேக்கு நம்ம இது ஒரு ட்ரைனிங்கு இவிஎம் வச்சுப்போம். அதே போன்ற பல்வேறு பயிற்சிகளில் கலந்து கொள்கின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்குமே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த இவிஎம்ஸ் வந்து பயன்படுத்தப்படும். பொதுமக்கள், அனைத்து அரசு அலுவலர்கள் இது நல்ல முறையில் பயன்படுத்துமாறு இந்த தருணத்தில் அனைவருமே கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி எல்லையான கொள்ளிடம் சோதனை சாவடியில் தேர்தல் நிலைக்குழு அலுவலர் முருகேசன் மற்றும் காவலர்கள் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வழியே வந்த சொகுசு காரை சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி வெள்ளியால் ஆன 327 சுவாமி சிலை பரிசு பெட்டகங்கள் இருந்துள்ளன. இதையடுத்து காரில் வந்த கோயம்புத்தூரைச் சேர்ந்த முருகேசனிடம் விசாரணை செய்தபோது கடைகளுக்கு விற்பனை செய்ய 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப்பரிசு பொருட்களை கொண்டு செல்வதாக தெரிவித்தார். ஆனால் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவை பறிமுதல் செய்யப்பட்டன. கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றும் தேர்தல் முன்கள பணியாளர்களுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார்கள் ஆலோசனை மற்றும் அறிவுரை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற முன்கள பணியாளர்கள் மற்றும் பிஎல்ஓக்களுக்கு தேர்தலில் பணியாற்றுவது சம்பந்தமாகவும் பூத் ஸ்லிப் விநியோகிப்பது குறித்தும் விவரமாக எடுத்துரைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கோட்டாட்சியர் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி செல்லாண்டியம்மன் கோவில் மாசிமக திருவிழாவில் அம்மன் அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பவானி சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் உடலில் சேறு பூசியும் அம்மன், சிவன் உள்ளிட்ட வேடமிட்டும் ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம் செய்தனர். ஒருவருக்கொருவர் சேற்றினை பூசி விளையாடினர். இதன் மூலம் உடலில் தோல் நோய் உள்ளிட்ட பிரச்சனைகள் நீங்கும் என்கிற ஐதீகம் பக்தர்கள் மத்தியில் உள்ளது. விருதுநகரில் ரேஷன் அரிசி கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் அருகே ஆமத்தூரில் விருதுநகர் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த லோடு ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் ஸ்ரீனிவாசன் மற்றும் சங்கரவேல் ஆகியோர் சிவகாசியிலிருந்து விருதுநகருக்கு ரேஷன் அரிசி கடத்தி வந்தது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 50 மூட்டைகள், 2500 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் லோடு ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு எஸ்ஐ நாகராஜ் தலைமையிலான போலீசார் அதிகாலை மாதவ பெருமாள் ஊராட்சி பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்டிருந்த 7 பேரை கைது செய்தனர். மணல் அள்ள பயன்படுத்திய மாட்டு வண்டிகள் மற்றும் 6 செல்போன்கள், 3 2-வீலர்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய மணல் குணாவை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக துணை ராணுவம் மற்றும் அதிரடிப்படையினர் பேரணி நடத்தினர். கி
கீழடியில் நடைபெற்று வரும் ஏழாம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் கொந்தகை மற்றும் அகரம் பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி பணிகள் துவங்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் ஏழாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது கொந்தகை அகரம் ஆகிய இரண்டு இடங்களிலும் அகழ்வாய்வு பணிகள் தொடங்கியுள்ளது. இதில் தொன்மையான மனிதர்கள் பயன்படுத்திய பாசிமணிகள் மற்றும் மண்பாண்ட பொருட்களின் ஓடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த வாரம் மணலூரில் அகழ்வாய்வு பணிகள் துவங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருப்பதை தவிர்க்க வனப்பகுதியையொட்டி வெட்டப்பட்டுள்ள அகழ்கள் பராமரிக்கப்படாமல் இருப்பதால் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருக்கவும் விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தாமல் இருக்கவும் அகழ்கள் வெட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது அகழ்கள் சீரமைக்கப்படாமல் இருப்பதால் வனவிலங்குகள் எளிதாக ஊருக்குள் வருவதாகவும் விளைநிலங்களை சேதப்படுத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாக்காளர்கள் 100% வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலை நிகழ்ச்சியை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னா தொடங்கி வைத்தார். இதில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், காவடியாட்டம் ஆகியவை இடம்பெற்று இருந்தன. மேலும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் வாக்களிக்கும் முறை குறித்தும் விளக்கங்களும் அளிக்கப்பட்டன. திருப்பத்தூரில் தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியான நிலையில் நாமக்கல்லில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. பொதுமக்களிடையே அச்சத்தை போக்கவும் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தவும் போலீசார் தயார் நிலையில் உள்ளனர் என்பதை உணர்த்தும் வகையில் நடந்த இந்த அணிவகுப்பில் நாமக்கல் மாவட்ட போலீசார் மற்றும் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக வந்துள்ள மத்திய பாதுகாப்பு படையினர் கலந்து கொண்டனர். மன்னார்குடி திருமக்கோட்டை பகுதிகளில் தேர்தல் விதிமுறையை மீறி விளம்பரம் செய்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருச்சியில் வெற்றி உறுதியேற்பு யாத்திரை நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா மாநில இணை பார்வையாளர் சுதாகர் ரெட்டி உட்பட அக்கட்சியினர் 600 பேர் மீது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 7 பிரிவின் கீழ் திருச்சி கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு புதன் ஸ்தலமான ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் இந்திர பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். காசிக்கு இணையான 6 கோவில்களில் முதன்மையாக கருதப்படும் இந்த கோவிலில் சிவனின் 5 முகங்களில் ஒன்றான அகோரமுகம் கொண்டு சிவன் அகோரமூர்த்தியாக தனி சன்னிதியில் அருள் பாலித்து வருவது சிறப்புக்கு உரியது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்ட வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டுமென விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திண்டுக்கல் ஆட்சியர் விஜயலட்சுமி பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கினார். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்துகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை ஆட்சித்தலைவர் விஜயலட்சுமி ஒட்டினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து துணை ராணுவ படையினர் 96 வீரர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக திருச்சி வந்துள்ளனர். தேர்தலை அமைதியான முறையில் நடத்திடவும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையிலும் 2வது நாளாக கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். நிலக்கோட்டை தொகுதியில் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ள புதிய நடைமுறையான 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு அளிக்கலாம் என்ற நடைமுறையை அமல்படுத்தும் விதமாக அதற்கான ஆலோசனை மற்றும் விளக்கக் கூட்டம் நிலக்கோட்டை தாசில்தார் சுப்பையா தலைமையில் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்களிடையே 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தும் விதமாக நவீன மின்னணு வீடியோ வாகனத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஸ்ரீ வெங்கடப்பிரியா தொடங்கி வைத்தார்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 17 வயது சிறுவன் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெரியகுளம் பகுதியில் சுகாதாரத்துறையினர் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து கொட்டப்படும் குப்பை கழிவுகள் டன் கணக்கில் தேங்கி உள்ளதாகவும் அடிக்கடி தீப்பற்றி குப்பைகளில் இருந்து எழும் புகை மூட்டத்தால் அப்பகுதியில் உள்ளவர்கள் சுவாச கோளாறுகள் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுகாதார சீர்கேட்டிற்கு ஆளாகி வருவதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் பறக்கும் படையினர் தொடர்ந்து வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முதுநகர் பகுதியில் வாகன சோதனையில் மேற்கொண்டபோது புதுவையிலிருந்து சிதம்பரம் நோக்கி வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 4.25 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மாவட்ட மகளிர் திட்டம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் முருகதாஸ் முதல் கையெழுத்திட்டு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். ராமநாதபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 2 கண்டெய்னர்கள் நிறைய பள்ளி குழந்தைகளுக்கான பேக் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் நாகாலாந்தில் இருந்து வந்த அந்த கண்டெய்னர்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உருவப்படம் பொறிக்கப்பட்ட 50,000-க்கும் மேற்பட்ட பேக்குகள் இருந்தன.